தேனி மாவட்டம் போடி அருகே போடிமேட்டு மலைச்சாலையில் தொடர் கனமழையின் காரணமாக ஒன்பதாவது கொண்டை ஊசி வளைவில் நிலச்சரிவு மற்றும் மரம் சாலையின் நடுவே விழுந்ததால் பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போடி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள போடிமேட்டு மலைச்சாலையில் பதினேழு கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டுள்ளது இந்த மலைச்சாலையில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வந்த சூழ்நிலைகள் இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அடிக்கடி நிலச்சரிவு மற்றும் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக போடிமேட்டு மலைச்சாலையில் ஒன்பதாவது கொண்டை ஊசி வளைவு நிலச்சரிவு மற்றும் மரம் ஒன்று சாலையின் குறுக்கே விழுந்தது இதனால் தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கும் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கும் எந்த வாகனமும் அனுமதிக்கப்படவில்லை இதனால் நேற்று இரவு முதல் முந்தல் மற்றும் போடிமெட்டு வாகன சோதனை சாவடிகளில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்து கிடக்கின்றன நிலச்சரிவு மற்றும் மரத்தை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலை துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் கேரளாவிற்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்ல இயலாத சூழ்நிலை உருவாகிறது ஏலத்தோட்ட தோட்ட கூலி தொழிலாளர்களின் வாகனங்களும் கேரளாவிற்கு செல்ல அனுமதிக்கப்படாமல் சோதனை சாவடிகளில் திருப்பி விடப்படுகிறது பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் சோதனைச் சாவடிகளில் காத்து கிடக்கின்றனர்